மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட அணுகுவின் தொடர்புக்கு நைன் ஜீரோ தொடர்புக்கு ஒன் டூ த்ரீ அரங்கேற்றம் படம் வந்து வரும்போது அது வந்து கனையழியில அகிலன் கண்ணன் வந்து விமர்சனம் எழுதும் போது ஜெயகாந்தனின் பிரம்ம உதேசத்தையும் எம் எஸ் கதையும் ஞாபகப்படுத்துகிறது எழுப்பிட்டார் பாலச்சந்தர் வாரத்துக்கு மொமிக்கி குச்சிருக்காரு அப்படின்னு பெருமாள் என்ன இதுக்கு எனக்கு தெரியாமல் எனக்கு தெரியாதா பெருமாள் யாருன்னு தெரியாதவன் எழுதுவான் எனக்கு தெரியாதா அவன் வந்து அவங்க கதையை காப்பி அடிக்கிற அளவுக்கு நான் வந்து இதாக போயிட்டே தம்பி படிக்கட்டும் கதை அதை வந்து கண்ணன் படிச்சிருக்காரு அகிலன் கண்ணன் படிச்சிருக்கார் படிச்சதுனால அந்த கதையின் அடையாத தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் விபச்சாரம் பண்ணி தம்பியை பணம் அனுப்புகிறாள் அந்த பணத்தில் அவன் வந்து வேறு விளையாட்டு மர்மத விளையாட்டுகள் விளையாடிட்டு வியாதி வழங்கிக்கிட்டு இருக்கான் நான் கத முடியாது நான் இதை காசு குறைக்குதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் ஷார்சூரி இது அதை மனசில் வச்சு வச்சிருக்கார் பட் அந்த பாலச்சந்திரன் கண்ணில் பட்டது வந்து வாழ்க்கையில கதைப்படுத்துறதுனால இந்த தலைமைகள் வந்து கதை இந்த கேட்டார் உங்கள் எந்த வகையில் இது வந்து அரங்கேற்றத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் நினைக்கிறீங்க கடையில் எல்லோரையும் கூப்பிட்டு போற வச்சு ஒரு கேள்விப்படுத்த மாதிரி ஒரு பையன் அழைச்சி கேட்டாங்க கடைசி வரைக்கும் வந்து முதல் சந்தர்ப்பத்தில் வந்து பெரிய விட்டு கொடுத்தா ரெண்டாவது சந்தர்ப்பம் வந்து ரெண்டாவது செய் விட்டு கொடுத்தாருன்னு ஏன் சார் கடைசி வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணாமல் விட்டு வச்சு என்ன ஒரு எப்படி என்னென்ன ரியாக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கல அவர் பாலச்சந்திரன் எப்படியா கல்யாணம் நான் லவ் பண்ற கவிதாவை உடனே சத்தம் உடனே அடுத்த செகண்ட் சுதாரிச்சுக்கிட்டாரு உங்களோட கதை தான் வந்து அவள் ஒரு சினிமாவா வந்தது வந்து அந்த கதை சினிமாவான கதையை பத்தி சொல்ல முடியும் அது பெரிய கதை பாலச்சந்திர சார் வந்து அப்பா ட்ரைனிங்கில் ரேடியோ நாடகங்கள் எழுதியிருக்காரு மேடை நாடகத்தை ரேடியோக்கு அடாப்ட் பண்ணி வரும்போது அப்ப பாலச்சந்தர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார் வீட்டுக்கு காலையில் ஒரு எட்டு ஏழு மணி ஏழரை மணிக்கு வந்து உட்காந்துட்டு அப்பா சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாரு அந்த ரேடியோ நாடகத்துக்கு களவும் கற்பானாலும் புவாளர் சுந்தரராமனுடைய நாடகத்தை கௌரி கல்யாணம் ட ஸ்டேஜ் பிள்ளை போட்டாங்க அது வந்து திருட்டு தாலிங்கிற டைட்டில் வந்து அப்பா வந்து ரேடியோக்கு அடாப்ட் பண்ணாங்க அது அந்த ரேடியோக்கு வெர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு குரு சஷியின் மாதிரி வந்து காலையில் ஏழு மணிக்கு வந்து சார் நேற்று நீங்கள் சொன்ன சீன் அந்த கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியாக பாருங்கள் அப்போ பார்த்து கொடுத்ததுக்கூட ஓகே இதை டெவலப்மெண்ட் அடுத்த சீன் இப்படி பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை வந்துருமா வந்திருப்பார் வீட்டுக்கு அப்போலேருந்து எனக்கு வந்து பாலச்சந்திரங்கிறது ஒரு பிளேரைட்டுங்கிறது தெரியும் ஒரு ஸ்டேஜ் இப்போ பண்ணியிருக்காங்க அவருடைய மேஜர் சந்திரகாந்த்லேருந்து எதினைச்சலேருந்து எல்லா நாடகத்துக்கும் ஸ்டேஜ் ரிஹர்சல்ஸுக்கு ஆர் அரச பாலம் நான் போயிருக்கேன் அந்த உரிமை எடுத்துட்டு நான் போய் பார்க்கறதுக்கான பழக்கம் உண்டு நமக்கு ஆனால் படத்து தொடர்புகள் நமக்கு இல்லாமல் வருது அரங்கேற்றம் படம் வந்து வரும்போது அதை வந்து கனையாளியில் அகிலன் கண்ணன் வந்து ஒரு விமர்சனம் எழுதும்போது ஜெயகாந்தனின் பிரம்ம உதேசத்தையும் எம் எஸ் பெருமாளின் கதையும் ஞாபகப்படுத்துகிறதுன்னு எழுதிவிட்டார் ஒரு பாலச்சந்திரர் வானத்துக்கு பூமிக்கு வச்சுருக்காரு அப்படின்னு பெருமாள் என்ன எழுதிருக்கேன் எனக்கு தெரியாமல் இருந்தது எனக்கு தெரியாதா பெருமாள் யாருன்னு தெரியாதா அவன் எழுதுவானே எனக்கு தெரியாதா அவன் வந்து அவன் கதையை காப்பீடிக்கிற அளவுக்கு நான் வந்து இதாக போய்ட்டே நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் விழா வரைக்கும் படம் வந்துருச்சு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு படங்களை பண்ணியிருப்பார் பெருமாள் கதையாக இருந்தால் நான் கேட்டேன் வாங்கியிருப்பேன் நான் எதுக்கு நான் அவன் கதையை காப்பீடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வச்சு என்ன கதைன்னு அதில் எழுதலை என்கிட்ட கேட்குறதுக்கும் அவருக்கு இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாங்க லைப்ரரி இருக்க புக்கெல்லாம் தேடி எம்எஸ் பெருமாள் கதைகளை புக்கெல்லாம் எடுத்து விடா கிட்டத்தட்ட ஒரு பத்து பசம் யாரும் எடுத்து கொடுத்துருக்காங்க பைன் ஒத்திரியில் வந்தது இதெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாத்தையும் படிச்சிருக்கா படிக்கும் போது என்னை பற்றின ரைட்டிங்கை பற்றி அவருக்கு மனசுக்குள்ள ஒரு 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 அழுத்தமான இது இருக்கணும் ஏதோ விஷயம் இருக்கடா வேண்டேங்கிற மாதிரி ஆனால் அவர் சொன்ன இந்த எந்த கதைன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் கலைமைகளில் வந்தது இந்த கதை வாழ்க்கை அடைக்கிறதுன்ட்டு அரங்கனில் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டார் உடனே ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு மல்லியராஜோ கோபாலாவை வச்சு இது படம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுன்னா பாலச்சந்திர உடம்பு சொல்லாமல் இருந்தார் அப்போ ஸோ மல்லியராஜோபாலாச்சு போகும்போது மல்லியராஜால ஜமினி ஜெமினியும் ஜெயந்தியும் காஸ்டிங் பண்ணி இதுக்கு ஸ்கிரீன் ப்ளே பண்ணிட்டு தேறாதுன்னு சொல்லிச்சு போட்டார் அப்புறம் தான் கட்லா ஒரு படம் பண்ணாங்க ஆனால் இந்த கதை கடப்பிலே போட்டாங்க அவங்க கிருஷ்ணன் பஞ்சு சார் பஞ்சு சார் இந்த ஒரு தடவை கேட்டு அவங்க ஜீச வந்தால சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஸ்டேஜ் பிளேக்காக பெருமாள் என்கிட்ட ஒரு கதை சொன்னார் அது நான் வந்து ஸ்டேஜில் பண்ணுறத விட படமாக வந்தால் நல்லாயிருக்கும் பஞ்சு சார் நீங்கள் பாருங்க சொல்லி அவங்க தம்பியை அனுப்பிச்சு கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரும் கேட்டு யூஷுவலாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுறது சார் நானும் அதை பற்றி பெருசாஜ் பண்ணிக்கல ஆனால் அரங்குன்னு உடனே அந்த கதையை படித்த உடனே இதில் கேட்டு வாங்கி ரைட்ஸ் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு பண்ணிட்டார் பட் படம் த்ரூ டேக் ஆஃப் ஆகலை இப்போ பாலச்சந்தர் இந்த மாதிரி காட்சி மூச்சு கத்திட்டு இருக்கறம் தேடி பிடிச்சதுக்கப்புறம் இந்த கதையை வந்து தலைமையில் குறுநாவில் வந்திருக்கணுன்னா இதை வாங்கி படித்து பார்த்துருக்காரு படித்து பார்த்துட்டு காலங்காத்தில ஆறரை மணிக்கு ஃபோன் ரொம்ப சாப்பிட்டான ஒரு குரலில் பெரும்பாலும் நீங்கள் நம்பியோ நம்ப மாட்டேயோ இந்த கதையை நான் படிச்சிருந்தால் அரங்கேற்றம் எடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா லாஸ்ட் ரிசார்ட் வேறு வழியே இல்லாமல் வந்து விபச்சாரம் பண்ணா அப்படின்னு அந்த கதையை பண்ணியிருக்கிறதுக்கு அது இல்லை நெருப்பாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமில் இந்த கதையை படித்திருந்தால் நான் அரங்கேற்றம் எடுத்திருக்க மாட்டேன் நீ என்ன நம்புற அதனால இந்த கதையை நான் தான் எடுக்கணும் நான் தான் எடுக்க போகிறேன் அது என்ன அரங்கன்தான் ரைட்ஸாக இருக்கேன் அவட்ட நான் பேசிக்கிறேன் அவட்ட வாங்கிக்கிறேன் அவர் நான் கலாகேந்திராவுக்கு எடுத்தாலும் சரி இல்லை அவருக்கு நான் பண்ணி கொடுத்தோம் சரி நாங்கள் எங்க எங்களுக்கு நாங்கள் பேசிக்கிறோம் பட் நான் தான் பண்ணுவேன் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மீட்டிங் கூப்பிட்டு முன்னேன் அப்போது அரங்கனல் வந்து இது அரங்கேற்றத்துக்கு வந்து இது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்தது எந்த வகையில் இது அரங்கேற்றத்தை கூட இது இந்த கதை வித்தியாசம் நினைக்கிற பெருமாள் அந்த பதில் தெரிஞ்சது தான் அந்த ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன் இது ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடந்திருக்கு நான் என்ன நான் சொல்லலை அரங்கேற்றம் என் கதையை பார்த்து பாலச்சந்திரன் எடுத்தார நான் சொல்லலை யாரோ விமர்சனம் பண்ணுங்க அவங்க சொன்னதும் இந்த கதையே அல்ல அது வேற ஒரு கதை அது குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இது தம்பி படிக்கட்டும்னு ஒரு கதை வந்தது அதை வந்து கண்ணன் படிச்சிருக்காரு அகிலன் கண்ணன் படிச்சிருக்காரு படிச்சதுனால அந்த கதையினுடைய தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் விபசாரம் பண்ணி தம்பியை பத்த பணம் அனுப்புறா அந்த பணத்துல அவன் வந்து வேற விளையாட்டு மர்மத விளையாட்டுகள் விளையாடிட்டு வியாதி வாங்கிட்டு இருக்கான்னு கதை முடியாது என் நாய் வித்த காசு குறைக்குதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி அது அதை மனசில் வச்சு வைச்சிருக்கார் பட் அங்கே பாலச்சந்திரன் கண்ணில் பட்டது வந்து வாழ்க்கையை கருதப்படுறதுனால இந்த கலைமைகள் வந்து கதை இந்த கேட்டார் எந்த வகையில் இது வந்து அரங்கேற்றத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பாலச்சந்திர இப்படி உட்காந்துருக்கார் நாங்கள் மூணு பேர் தான் அரங்கேற்றம் குலவிளக்கு சித்தி பழைய குலதெய்வம் நீலாவுக்கு நிறைய மனசு வரிசையாக ஒரு மூத்த வந்து குடும்பத்துக்காக செய்கிறாங்கிற கதைகள் வந்து எல்லா கதையிலையும் மூத்தவள் வந்து குடும்பத்துக்காக வந்து தியாகம் பண்ணுறா மெழுகுவர்த்தியை தன்னை கரைச்சிக்கிறாங்க அதே தான் இந்த கதையிலையும் ஆனால் வித்தியாசம் என்னென்னா அவெல்லாம் சோரும் போடுவா இ ஷோரூம் போடுவா சொல்லியும் காட்டுவா இந்த கேரக்டர் தான் பாலச்சந்தர் பண்ணு அப்படின்னார் இந்த கேரக்டருக்கு தான் இதனால தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் தான் பண்ணுவேன் அது அப்புறம் வரங்கடல் எனக்கு என்ன இங்கே ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்புறம் பாலச்சந்திரன் சார் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார் இந்த கதைக்கு எனக்கு ஒரு என்லார்ஜ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு எழுத வராத ஆசைங்க படியா நான் ட்ரீட்மெண்ட்டாக கேட்டேன் அவங்ககிட்ட இந்த கதையிலே எல்லாம் இருக்குது க்ளைமேக்ஸ் உள்பட எல்லாமே இருக்குது இதுக்கு ஒரு என்னார்ஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தா நான் அந்த மைனியூட் டீட்டெயில்ஸில் வந்து நான் டெவலப் பண்ணிப்பேன் உன்னால் முடிய எழுது அது ஸ்கிரீன் பிளேன்னு இல்லாம இதுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி என்லார்ஜ்மெண்ட் பண்ணி கொடு டெவலப்மெண்ட் என்லார்ஜ்மெண்ட் பண்ணி கொடுன்னு கேட்ட ஒரு வார்த்தை பூசாக இருந்தது எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அந்த ஃபைல் நம்ம கையில் வச்சுட்டு வருவார் செட்டுக்கு செட்டில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற செட்டு அந்த செட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரிஜினல் ஃபைல் ப்ளூ ஃபைலை கையில் எடுத்துருந்தால் அதிலே இங்கிலீஷில் மார்க் பண்ணிப்பார் சார்ஸ் அதே பிரிச்சுப்பார் ஒரு ரெஃபர் நான் பண்ணி கொடுத்தது எனக்கு ஒரு ட்ரைனிங் இது யூனிவர்சிட்டி இது கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி அவரோட அவர் ஓகே பண்ணி நமக்கு வந்து நம்ம ரசிக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயமாச்சு அப்படிங்கிற மாதிரி அது பண்ணி கொடுத்தது அது மாதிரி அப்பப்போ ஃபோன் பண்ணி சில விஷயம் நான் ஆஃபீஸ் விட்டு வர முடியாது நான் இருந்தேன் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் விட்டு வர முடியாதனால திடீர்னு ஒரு டவுட் வந்துன்னா ஃபோன் பண்ணார் அது ஒரு இன்சிடென்ட் என்னன்னா சிலக் அந்த ஹீரோ விஜயகுமார் வந்து வீட்டுக்கு வர சீன் வந்து ஃபஸ்ட்டு கமிட்டாக இருக்கும் ஹீரோ ஹீரோயின் மீட்டிங் அந்த காம்பினேஷன் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டில் எடுக்கிறாங்க அதுக்கு முன்னால் ஒரு சீன்ஸ் வந்து வெளியில் அவுட் டோர்லாம் நிறைய வரும் பட் வீட்டு சீன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரனால நீ என்ன பேசுவாகும் வந்து கவிதா வந்து அவனை வந்து நீங்கள் நாங்கள் மரியாதை கொடுத்து பேசாமல் நீ நான் பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கேன் நான் அதை அது இவங்க எல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படி அந்த ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நீ நானும் பேசலாமா அது நம்ம இதில் கல்ச்சருக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் முழுக்கிறாங்க இங்கே நான் அப்படி பேசினா தான் சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து உங்களை வர சொல்லலாம் பார்த்தேன் அப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறனால சரி ஃபோனில் கேட்டுருவோம்னு நினைக்கப்பட்டு அப்படின்னு செட்ட நிறுத்தி வந்து கேட்டுருக்கேன் அஞ்சு ரெண்டு விஷயம் இது அவ நீங்க நாங்கள் மரியாதை கொடுத்து பேசியிருந்தால் அவள் தங்கைகள் கேட்கும்போது ஒரு வேலை பாய் இருக்கலாமோ கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்குமோனு கேட்டோம்னா அது பின்னால் அந்த விடோ வந்து அவன் மேலே ஆசைப்படுறா போகிறான்னு கதை கொண்டு போகிறதுக்கு அந்த ட்ராக் அடிபடும் அந்த டெவலப்மெண்ட் பின்னால பின்னால் வந்து இவள் இழந்தால் இவன் வந்து இவ ஆசைப்பட்டா ஆனால் வந்து இவ விட்டு கொடுத்தனால்தான் அவள் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறாங்கிறதுக்கு அந்த அதெல்லாம் அடிபட்டு போகும் அவளும் வந்து யோசிக்க தெரிஞ்சவாதான் அவர் வாழ்க்கையில் அடிபட்டவ இப்போ யோசிக்க தெரிஞ்சவ அக்காவோட பழக வீட்டுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கான் ஒரு வேளை அவர் கல்யாணம் பண்ண ஆசை இருந்ததுனால் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அவன் மறுபடியும் வந்து அந்த கேரக்டர் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பின்னால் கதை அடிபட்டு போவோம் அதனால் இது கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது கவிதாங்கிற முரட்டத்தனம் வந்து முரட்டத்தனமான பெண்மை அப்படிங்கிறது வந்து ரைட்ஸ் பிகினிங் ஆரம்பத்துலேருந்து அவுடோர் சீக்வன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ்லாம் வருது இவ இப்படித்தான்ங்கிறது வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம் அவள் என்ன சொன்னாலும் போடா வாடாலும் செருப்பால் அடித்தா கூட பட்டுக்கிறதுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு தயாராக இருக்கணும் அவளை எழுத்து யாரும் கேட்க முடியாதுங்கிற வரும்போது அதனால் அந்த கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது நீங்கள் அப்படியே வாங்கி அப்படின்ட்டு அந்த டயலாக வச்சார் நீ நான் பேசுகிறாங்க நீ என்ன ஒருவேளை பக்கத்து சீட்டாக இருந்தாலும் ரொம்ப நெருக்கமாக இருக்குமோ அப்படின்னா அது இல்லை அது நீ தானே பேசுவாள் அப்போ அப்படின்னு அந்த டயலாக்காக வச்சு அதை வந்து உடச்சி விட்டார் சொல்லிவிட்டு சொன்னேன் அழகாக குழப்பிட்டிருந்தாங்க நீ தான் லாஜிக்க கூட எனக்கு கரெக்டாக சொல்கிறப்பா அப்படின்ட்டு ரொம்ப ரசித்து லைச்சு அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிக்கொண்டு வந்து இல்லை படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாணவர்கள் இப்போ இது வந்து ஒரு இது நடந்தது மாணவர் மாணவர் சங்கம் மன்றம் உதவும் நடத்தி இதை பற்றின ஒரு பாராட்டு விடாம எடுத்து மேடையில் எல்லோரையும் கூப்பிட்டு பார வச்சு ஒரு கேள்விபதி மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டான் கடைசி வரைக்கும் வந்து முதல் சந்தர்ப்பத்தில் வந்து பெரிய தங்கச்சி விட்டு கொடுத்தா ரெண்டாவது சந்தர்ப்பம் வந்து ரெண்டாவது தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தா ஏ சார் கடைசி வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணாமல் விட்டு வச்சுங்க ஒரு எப்படி என்ன ரியாக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாரு பாலச்சந்திரன் எப்படியா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் லவ் பண்ணுறேன் கவிதாவை உடனே ஒரு சத்தம் உடனே அடுத்த செகண்ட் அவர் சுதாரிச்சுக்கிட்டார் நான் சொல்கிறது அந்த கதாபாத்திரத்தை பா வளர பிள்ளை ஏதாவது நீங்கள் எதாவது சிண்டு முடிச்சு விட்டுறாதிங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நான் லவ் பண்ணுற அந்த கேரக்டர் நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது இப்படி ஒரு ஒரு இது வந்து ஒரு கேரக்டர் மேலே அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு அபிமானம் இருக்க இருக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப நான் ரொம்ப ரசித்தேன் அந்த அந்த பாண்டேஜ் வந்து கடைசி வரைக்கும் அவரோட மரணத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால வரைக்கும் கூட அந்த இது எனக்கு அந்த அவர் குரலும் அவர் இன்மேல் வச்சுருந்த ஒரு மரியாதையும் ஒரு அஃபெக்ஷனும் நீடிச்சது எனக்கு அது மாதிரி நான் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த ரிப்சர்வேஷனில் வேலைக்கு போகிறதுக்கும் அப்போ நாலு மூணு படங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்போதான் சொல்கிறாங்க பாலச்சந்திர கேட்டுக்கோங்க பாலச்சந்திர என்ன அவர் தான் கரெக்டாக சொன்னார் படங்கள்லாம் நீங்கள் படத்தில் எப்படி போது உங்களுக்கு அந்த வேலையை அதாவது ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால வீ கேன் ஒர்க் ஒர்க் ஒர்க்கில் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸ்டோரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டயலாக் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ப்ரொடக்ஷன் சென்ஸ் வந்து டேரக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஆஃபீஸில் வந்து அதே இப்போ சிமிலர் ஜாப் ப்ரொடியூசர் வேலை இருந்ததுனால டேரக்ஷனுக்கு போனோன்னா நான் பர்மிஷன் ஆகணும் ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து இந்த அப்ஜெக்ஷன் கிடையாது ரேடியோருக்கும் சரி தூர்தர்ஷனே சரி அப்படி வரும்போது அவரை அவர் சொல்லி தான் வந்து நான் வந்து மீடியாவில் வந்து ஸ்டிக்கான் பண்ணதுக்கு காரணமே டிவி காமிச்ச வழிதான் அது இருக்கிற இன்ஸ்டியூஷனில் வந்து முத முதல்ல உனக்கு வந்து கவர்மெண்ட் செலவில் ஆறு மாதம் உனக்கு வந்து விஷுவல் மீடியா விஷுவல் மீடியாங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு சவுத்துக்கு புதுசு சினிமா தவிர வேறு விஷுவல் மீடியாங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து டெலி எலக்ட்ரானிக் மீடியாவில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா வேலை மட்டும் இல்லாமல் சம்பளமும் கொடுத்து ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம் கவர்மெண்ட் செலவில் நீ வந்து ட்ரைனிங் கற்றுக்கிறேன் விஷுவல் மீடியாஸ் அப்படி உன்னுடைய கதை தான் வேணும் உன்னுடைய படம் தான் வேணும் டயலாக் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா ஆறு மாதம் பொறுத்து படத்தை ஆரம்பிக்கட்டும் இல்லை உங்ககிட்ட ஒரு ஒரு வாரம் அங்கே வந்து உட்காந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ப படம் பண்ணிக்கிட்டேன் நீ தான் வர போகிறது இல்லை எப்போ ஒன்றும் அவசியம் இல்லை வேலை எழுதி கொடுத்தாச்சும் அதில் க்ளியாக இருக்குது ஷார்ட் வைக்கிற அளவுக்கு நீ எழுதுற அளவு பிரச்சனை இல்லை போயிடும் உங்களுக்கு அவங்க படம் பண்ணிக்கிட்டோம் நீ வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையை விட்டுறாது விஷுவல் மீடியாவும் விட்டுறாது ரெண்டு ரீசன் ஒன்று கிரியேட்டிவ் ரைட்டரானு இருக்கும்போது நீயே விஷுவலைஸ் பண்ணி எழுதுகிறத விட அதை விஷுவல் பண்ணி அதை டெக்னிக்கலாக எப்படி பிரசன்ட் பண்ணலாங்கிறதுக்கான அடிஷனல் சேர்ந்து போகிறோம் போது அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் உன்னுடைய ஸ்க்ரிப்ட்டில் இருந்த அத்தனை விஷுவல் ஃபார்ம் வந்து சென்சார் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று உனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது வேர்ல்டு கிளாஸிக் ஸ்போரா வந்து அங்கே வந்து ஆர்கைவ்ஸில் இருக்காங்க அங்கே க்யூரேட்டர் வந்து நாயர் ஒருத்தர் இருக்காங்க கிரீஷ்கார் நாய்டு தான் இருக்குது சோ அந்த பெரிய இதுகள் வந்து சதஸ்ல உனக்கு வந்து பழகிறதுக்கானங்க நீ எந்த நேரம் உனக்கு படத்தை போட்டு காமிக்கிறதுக்கு வேல்ட் கிளாசிக்ஸ் படங்கள் பூரா பார்க்கலாம் வந்து புனே ஃபிலிம் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல கிரீஷ் கண்ணாடு தான் டேரக்டர் இப்போ எங்களுக்கு விங்க்கு அது இன்ஸ்டியூட் டேரக்டர் தூர்தர்ஷன் விங்க்கு மலிக் மலிக்சிட்ட ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருந்தார் ஓவரால் இது வந்து கிரீஷ் கார் தான் இருக்கு நல்லா என்கரேஜ் ராத்திரி பதினோரு மணிக்கு எங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம நாங்கள் கார்டால சுற்றி இருந்தாங்கன்னா கூட அங்கே யாராவது வந்து பாத்தோன்னா படம் ஓட்டுருக்கு போய் படம் பண்ணா பா பாருங்க இல்லை இப்போ படம் ஆரம்பிச்சிட்டு இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிச்சுட்டு போக பாருங்க இப்போ விக்னேயும் திரும்ப படம் சொல்கிறேன் போய் போகணும் டோன்ட் வேஸ்ட் ஒரு டைப் அந்த படத்தை பாருங்கள் வைக்கிற ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்திருக்கு சச்சின் சீரிய படம் வந்திருக்கு எது வேணும் சாய்ஸ் நீங்கள் எடுத்து இப்போ போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்து எங்களுக்கு எங்களை எக்யூப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணாங்க அந்த அந்த அட்வான்டேஜ் கிடைச்சதுக்கு வந்து இவர் பாலச்சந்திரி பண்ண விஷயஸ் பண்ணிருக்கு ஆன்டிசிபேட் பண்ணார் அந்த நாங்கள்லாம் நினைச்சால் கூட போய் எங்கள் ஊர் உள்ளே போய் படம் பார்க்க முடியாது பார்க்கலாம் ஒரு ஒரு ஷோ வேணுன்னா போய் உட்காந்து பார்த்துட்டு வரலாம் அது இவ்வளவு தூரம் பேர் புகழோடு இருக்கிறதுனால போயிட்டு அது வந்து அவருடைய கெஸ்ட்டாக போய் படம் பார்க்குறதுக்கு உங்களுக்குன்னா நீங்கள் கமாண்ட் இந்த படத்தை போடணும் இந்த ரீல போடும் இந்த பர்டிகுலர் ரீல் மட்டும் போடும் இந்த சாங் மட்டும் போடும் கேட்டு பண்ணுற அளவுக்கு ஒன்று எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை இதுவும் வசதி இருக்குது மிஸ் பண்ணாது அப்படின்னு அதே மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு அதே இன்ஸ்டியூஷனில் வந்து நீ வந்து டேரக்டர் வந்து வரணும் முதல் வாழ்த்து எங்கிட்டே தான் வரணும்னு அதே நடந்தது அன்றைக்கி மூணு மணிக்கு நான் கைத்து போட்டுட்டு ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் டிஐஜி நம்ம நடராஜன் அவர் தலைமையில் ஒரு கேபிள் ஆர்கனைஸ் இது ஒரு மீட்டிங் அதில் இப்போ போயிருக்கும் போது சொன்ன இந்த மாதிரி இப்போ தான் சைன்மென்ட் வந்து லேட்டாக போச்சு வரதுக்கு சாரி ஒன்று உடனே அவர் அனௌன்ஸ் பண்ணால் பேப்பரில் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் நியூஸ்லேயே வந்துடுச்சு பாலச்சந்தர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வந்தேன் மூணு மணிக்கு நியூஸ் போயிருக்கு ரெண்டு மணி நியூஸில் போட்டிருக்காங்க போட்டிருக்கு ரெண்டரை மணிக்கு நியூஸில் அவர் உடனே பார்த்துட்டு எனக்கு மூன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணுற பண்ணிவிட்டு நான் சொன்ன முதல் வாழ்த்து எங்கிட்ட தான் வரணும்னு சொன்ன பற்றியா வந்துடுச்சு உனக்கு நான் நானே உங்களை ஒரு இது பார்க்கணும்னு இருக்கேன் அப்படிங்கிறேன் நீ வா எத்தனை மணிக்கு ஒரு நாள் மறுநாள் நாலு மணிக்கு போனேன்னா அவர் ஒரு ஒரு பவுல் நிறைய ஸ்வீட்டு ஒரு பொன்னாடை ஒரு மாலை சந்தன மாலை வச்சுட்டு ரெட்டியாக உட்காந்துருக்கேன் நான் சொன்னபடியே நீ டேரக்டராக வந்து உட்காந்தேன் ஏன்னா எனக்கு கிடைக்கல நான் இருந்த இன்ஸ்டியூஷனில் நான் வந்து ஹெட் ஆஃப் ஆஃபீஸாக வரத்துக்கான அவென்யூ இருந்தும் நான் வந்து அதை விட்டுவிட்டு சினிமாவுக்கு வந்தேன் உங்களுக்கு வந்து சினிமா உருக்க இருக்கோ அது வேறு விஷயம் வந்து அதே இன்ஸ்டியூஷன் நீ வந்து டைரக்டராக வருவேன்னு சொன்னது பழிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அவருக்கே அந்த ஹெட்ஷிப் கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டது பெரிய விஷயம் அல்ல அவரோட பழகிறதுக்கெல்லாம் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் நடிகை மனோரமோட கணவர் ராமநாதன் வந்து அவரு உங்களோட நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கார் அவரை பத்தி மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்